ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யபாரதி கிச்சன்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்டன்ட் இட்லிங்க இட்லி மாவு இல்லாமலே இட்லி மாவு கிரைண்டர் மிக்சியில் ஆட்டாமலே நல்லா ஸ்பாஞ்சியான இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சட்னி இந்த இட்லி ரெண்டு காம்போ வந்து சூப்பராக இருக்குங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி திவ்யபாரதி கிச்சன்ஸ்லேயும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவு ஆவல் எடுத்துன்னு இருக்கிறேன். நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்காக வீட்டில் இருந்தால் எந்த கப்பையினா எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மீதி இருக்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே எடுக்கணும். இப்போது கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கிற அவுள் வந்து நான் எடுத்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு எந்த அவுள் கிடைக்குதோ அந்த அவுள் எடுத்துக்கோங்க. ரெண்டு மூணு வாட்டி நல்லா அவுள்னு கழுவிட்டு அவுள் வந்து முழுகுறவருக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அவுள் வந்து முழுகுறவருக்கு மட்டுமே தண்ணி ஊற்றி பக்கத்தில் வச்சுக்கோங்க. இன்னொரு பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கப் அளவு உப்புமா ரவா இல்லைனா இட்லி ரவா, இது ரெண்டுத்துல எது இருந்தாலும் பரவாயில்ல. நான் உப்புமா ரவா எடுத்துன்னு இருக்கேன். உப்புமா ரவை சேர்த்துக்கிட்டு பவுலுக்கு ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு ரவான்னு கூட கழுவிட்டு ரெண்டு மூணு வாட்டி ரவா வந்து முழுகிறவருக்கு மட்டுமே தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ரெண்டுத்துக்குமே மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் பக்கத்தில் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இட்லிக்கு அடுப்பு மேலே ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு கப் அளவு வேர்க்கல் சேர்த்துக்கோங்க. வேர்க்கல் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வறுத்துட்டு அப்புறமா ஒரு பிளேட்டில் வைக்க எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் வைக்க எடுத்துக்கிட்டு அதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆறு பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஜீரகம் முழு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கல் மேலே இருக்கிற தோல் எடுத்துகிட்டு மிக்சி ஜார்லோக்கே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாத்தி மிக்சி ஜார்லோக்கு சேர்த்துக்கலாம். ஒரு இன்ச் வந்து இஞ்சினி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தோல் எடுத்துகிட்டு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு சட்னினே அரைச்சிக்கலாம் மிக்சியில். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டுக்கப்புறமா இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கால் டீஸ்பூன் அளவு கடுகு, கால் டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு, ஒரு காஞ்சி மிளகாய் ரெண்டாக கிள்ளி போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு எல்லாத்தினையும் வறுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க சட்னிலோக்கி சேர்த்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்துட்டுக்கப்புறமா அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வேர்க்கல் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவுனே ரெடி பண்ணிக்கலாம். நம்ம மூடி எடுத்துகிட்டு பாருங்கள், அவுளில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் அவுள் நல்லா இழுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி இழுத்துட்டுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு பவுலாக்கி இந்த அவுளையும் சேர்த்துக்கலாம். எல்லா அவுளையும் பவுலாக்கி சேர்த்துட்டுக்கப்புறமா நீங்கள் ஸ்பூன்லன்னு மேஷ் பண்ணிக்கலாம், இல்லை கையிலவே மேஷ் பண்ணிக்கலாம். கையில் மேஷ் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. இந்தளவுக்கு மேஷ் பண்ணாவே போதும், ரொம்ப நைஸாக வர வேண்டிய அவசரம் இல்லை. இந்தளவுக்கு வந்தாவே போதும். இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்கிறோம் ரவனி, நல்லா தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா டைட்டாக புளிஞ்சிட்டு அவுள்ளோக்கி சேர்த்துடலாம். இதே மாதிரி இருக்கிற ரவத்தின் எல்லாத்தினையும் நல்லா டைட்டாக தண்ணி எதுவுமே இல்லாமல் புளிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு முக்கால் கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க, இதில் இருக்கிற தண்ணியே போதும். இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கால் டீஸ்பூன் அளவு சோடா மாவு சேர்த்துக்கோங்க. இட்லி சோடா சேர்த்துட்டு எல்லாத்தையும் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி இந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கப்புறமா இட்லி மாவோட கொஞ்சம் கட்டியாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதத்தில் வைக்கி மிக்ஸ் பண்ணிக்கப்புறமா ஒரு இட்லி தட்டில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தடவிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பிளேட்ஸ்க்கு தடவிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இட்லி வந்து ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுக்கிற மாவுனி பிளேட்லக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லெவலாக பண்ணிக்கோங்க பிளேட்ஸ்லக்கு. மீது இருக்கிற இட்லி தட்டு மாவுன்னு எல்லாத்துலேயும் இட்லி தட்டில் சேர்த்துக்கோங்க.
நான் ஏற்கனவே வந்து அடுப்பு மேலே தண்ணி ஊற்றி இட்லி பாத்திரத்துலோக்கி அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிறோம். இட்லி பாத்திரத்துலோக்கி இட்லி பிளேட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து வேக வச்சுக்கலாம். இட்லி வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், எல்லாத்தையும் வச்சுட்டு மூடி போட்டு அடுப்பு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வேக வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தா இட்லி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும். கைக்கு ஒட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா சாஃப்டான இட்லி வந்து ரெடி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். 1 நிமிஷம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம டிமோல்டு பண்ணிக்கலாம். பாருங்க, ஒரு பவுலுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்பூனில் தொட்டுக்கிட்டு இட்லின்னு எடுத்துக்கலாம். பாருங்க, ஒட்டாமல் வந்துச்சு இட்லி வந்து. இதே மாதிரி எல்லா இட்லி பிளேட்டில் காமிச்சு இட்லின்னு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சாஃப்டான இட்லி, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வேர்க்கல் சட்னி. இந்த ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். திவ்யபாரதி கிச்சன்ஸ்னி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு புது ரெசிபியில் பார்க்கலாம்.